இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 5.2 HDMI ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் HDMI கிட்டு. இந்த HDMI கிட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 HDMI இன்புட்டும் ஒரு ARC சப்போர்ட்டுடைய HDMI உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 HDMI உங்களுக்கு இதில் கிடைக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் யூஸ் பண்ணுறவங்களும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியலில் பார்த்தீங்கன்னா PCM மோடில் செலக்ட் ஆகி கன்வர்ஷன் ஆகும் 5.1 ட்ராக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட் அண்ட் டிவிடி இன்புட் யூஸ் பண்ணுறவங்களும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஆக்சிலரி இன்புட்லேருந்து உங்களுக்கு HDMI வரும் இதில் உங்களுக்கு கிடைச்சிரும். HDMIல உங்களுக்கு வீடியோ சப்போர்ட்டிங் ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3லேருந்து MPG4, அடுத்தது உங்களுக்கு 4K அண்ட் 8K வரையும் சப்போர்ட் ஆகுது. 8Kவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8Kவில் 30 FPSல உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் ஆகும். அண்டு 4Kவில் பார்த்தீங்கன்னா 60 FPSல சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு லோ லெவலில் இருக்கக்கூடிய வீடியோஸும் இதில் சப்போர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லேகிங் எதுவும் இருக்காது உங்களுக்கு வீடியோ சப்போர்ட்டிங் இருக்கும்போது. ARCல பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிட்டர்ன் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும். அட்டன் டைமில் உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலையும் சேம் உங்களுக்கு டிவியில் அதே மாதிரி அப்ஸ்கேல் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டேஜ் டீட்டெயில், ஒவ்வொரு சேனல்ஸ்க்கும் நீங்கள் 8 இன்ச் ஸ்பீக்கரும், சப்வூஃபருக்கு 12 இன்ச் நீங்கள் JBL யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் சோனி எக்ஸ்பர்ட், ஆர் நீங்கள் பயனியர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். நீங்கள் எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ கஸ்டமர் நீங்கள் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அதை நீங்கள் உங்கள் சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அக்ரலிக் ஷீட்டு, ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக்ல யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபர் வால்யூம்
இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிளாக நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ரீக்வன்சி அதை விட அதிகமாக வேணுன்ற கஸ்டமர் அது நீங்கள் உங்கள் சப்வூஃபர் எந்த சப்வூஃபர் சொல்கிறீங்களோ அந்த சப்வூஃபருக்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தந்துடுவேன். இதில் வந்து வால்யூம் மட்டும் ரைஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 16:2 டிஸ்பிளேவில் வியூ லைட் மாடலில் உங்களுக்கு வியூ ஆகும். லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது லெவல் ஏறி இறங்கும். அதே மாதிரி வியூ லைட் தனியாகவும் கொடுத்துருக்கேன். வியூ லைட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 16:2 டிஸ்பிளேவிலையும் உங்களுக்கு வியூ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமோட், ஆம்ப்ளிஃபையரோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ரிமோட் இது தான் உங்களுக்கு வரும். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ லைட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் வியூன்ற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோடு சேஞ்ச் ஆகும். டோட்டலாக 4 மோடு வரும் வியூ லைட்டில். ஒவ்வொரு மோடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த டிஜிட்டல் இன்புட் வைஸு நீங்கள் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக அவங்க கொடுத்துருக்குற ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு HDMI இன்புட் கொடுக்கும் போது செலக்ட் ஆகும். முன்னாடி இருக்கக்கூடிய LED பார்த்தீங்கன்னா 5 LED HDMI 1, HDMI 2, HDMI 3 அண்ட் தென் HDMI 4, ARC லாஸ்ட்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் எந்த இன்புட்டில் இருக்குன்றத நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஆர் நீங்கள் டிஜிட்டல் டிஸ்பிளேவிலையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும் குவாக்சியல் 1, ஆப்டிக்கல், HDMI 1. நீங்கள் மேனுவலாக இப்போ ஒரு 3 இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா மேனுவலாக செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். HDMI 2, HDMI 3, HDMI 4, குவாக்சியல் 1. அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு HDMI இன்புட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் ஆகிக்கும். நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. USB நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் USB-யோட டிஸ்பிளே உங்களுக்கு வியூ ஆகும். நீங்கள் RLS நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மோடில் இருக்குது அப்படின்னா, இப்போ DVD மோடில் இருக்குது, உங்களுக்கு USB-யோட டிஸ்பிளே வந்து வியூ ஆகாது. USB-யோட மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்ட்டு, சென்டர், அதே மாதிரி மோட்ஸும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் டிலே பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு மோட்ஸ் சேஞ்ச் ஆகும். USB மோட் 5.1, அதாவது DVD இன்புட் மோட், அது குவாக்சியல் 2, அந்த மாதிரி உங்களுக்கு மோட்ஸும் இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நானா சுவிட்சு உள்ள இன்டீரியர் பாத்திரலாம் வாங்க. ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ இன்டீரியர் பாத்திரலாம். இன்டீரியர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். டைப் 3 உங்களுக்கு 3.5 inch கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வைஸ் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் 5000 mAh. அண்ட் தென் பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் ரெக்டிஃபையர் யூனிட்டில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் தென் பவர் ஆம்ப்ளிஃபையர் யூனிட்,
பவர் ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டில் ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணது தான். 5200-1943 காம்போவில் ஒவ்வொரு பேரும் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி அதில் 2 டிரான்சிஸ்டர் ஒவ்வொரு சேனலுக்கும் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க, அதனால் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் சேனலுக்கு தனியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கு பாருங்க. அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஏசி சென்ஸ் ஆகும். ஏசி சென்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிசி சைடில் ஷார்ட் இருந்தாலையும் உங்களுக்கு ஏசியோட செக்ஷனை கட் ஆஃப் பண்ணிடும். டைரெக்டாக ஏசி செக்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஈஸியாக ஆகும். அண்ட் தென் ஆன் ஆஃப் பண்ணுற போது உங்களுக்கு சவுண்டு அந்த டப்புன்ற சவுண்டு இருக்காது. ஸ்பீக்கர் பர்னிங் ஆர் நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட் பண்ணிட்டாலையும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகுது. ஆன் ஆகாமல் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிளியர் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகோடர் செக்ஷனு. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா HDMI டிகோடர். இப்போ 2வது வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டு ஆப்டமைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சேனலுக்கான அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்புட் கெயின் இருக்குது ஆப்ஷன். இன்புட் கெயினை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக வாங்குகிற கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லி தந்துடுவேன். நீங்கள் எப்படி கெயின் பண்ணுறதும் நான் சொல்லிடுவேன், அது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் லைட்டிங் மட்டும் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறது. டிகோடர் செக்ஷனுக்கு மட்டும் நான் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். டிகோடர் செக்ஷனில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது, ஆம்பியர் இஷ்யூவும் இருக்கக்கூடாதுன்றதுனால அதை தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா HDMI டிகோடருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அக்யூரேட்டாக நம்ம கொடுக்கும்போது தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு அந்த ஹமி இஷ்யூ இருக்காது. ஃபேன் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வந்து இன்லெட்டுக்காகவும் 1 அவுட்லெட்டுக்காகவும் வச்சுருக்கேன். ஒரு ஃபேன் உங்களுக்கு கூலிங் எல்லாம் டக்குன்னு ஆகும். ஹீட் இஷ்யூ அதிகமாக இருக்காது. இதில் ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூ பாருங்கள். ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் யூஸ் பண்ணி கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு. அவன் கஸ்டமர் வேணுன்ற கஸ்டமர் நீங்கள் பனானா சாக்கெட் வேணும்னா போட்டு தருவேன். வேண்டாம் அப்படின்னா டிஎம்கே சாக்கெட் நார்மலாக இருக்குது, அது யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு தந்துடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிளக்இன் ப்ளக் அவுட்டுக்காக ஏசி சாக்கெட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்ஸு. 4 HDMI இன்னும் 1 ARC சப்போர்ட்டுடைய HDMI உங்களுக்கு கிடைக்கும். இப்போ HDMI ப்ளே ஆகிட்டுருக்கு. HDMI 1 கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு செக் பண்ணுற பாருங்கள். இப்போ HDMI 1 கொடுத்துருக்கேன். HDMI 1 நான் மோட் வச்சுருக்கேன். இப்போ 2வது HDMI கொடுக்குறோம் பாருங்கள். அதேமாதிரி 4th கொடுக்குறோம் பாருங்கள். அதுமாதிரி உங்களுக்கு இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே செலக்ட் ஆகும். சிங்கிள் இன்புட் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமோட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். டிஜிட்டல் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI ப்ளே ஆகும். அந்த ஆப்டிக்கலில் பாருங்கள், ஆப்டிக்கல் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்.
ஆப்டிக்கல்ல கொடுத்துருக்கேன், பிசிஎம் மோட்ல ஒர்க் ஆகும். ஆப்டிக்கல்ல கொடுத்துருக்கேன். ஆப்டிக்கல்ல ப்ளே ஆகும் உங்களுக்கு, ஆப்டிக்கல்ல பிசிஎம் மோட் உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் கொடுக்குற இன்புட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டிடிஹெச்லேருந்து கொடுக்குறீங்க, ஆர் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து கொடுக்கலாம், வேறு ஏதாச்சும் நீங்கள் அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அவுட்புட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 4K ரெசல்யூஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 FPS ப்ளே ஆகும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் HDMI 1 கொடுத்துட்டு அவுட் வந்து எடுத்துகிட்டு போய் எல்இடி டிவியில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ARC-ல இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட நீடு என்னவோ அதை நீங்கள் கான்ஃபிகரேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய வாட்டேஜ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆம்ப்ளிஃபயரோட ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் வேணுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம செஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.